கிறிஸ்துவின் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழிகளே, உங்கள் யாவருக்கும் தன் வேலைக்கு தக்க கூலி கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 7வது மாதம் 8வது நாளிலும் 104வது காலை மன்னாவை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு கிருபை பாராட்டின என் ஆண்டவராய் இயேசுவை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த ஊழியில் அவர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த ஊழியை செய்யுங்கள். இதை மற்றோடு இந்த ஊழியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேலைக்கு தக்க கூலி, அநேக இடங்களில் நிறைய உழைப்பாங்க, சரியான கூலி கிடைக்காது. கூலி கிடைக்கும், பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போயிடும். நிறைய நம்ம பார்க்கணும். ஊழியர்களில் கூட சில ரொம்ப ஆசிரியமாக ஊழியம் நடக்கும், ஆனால் தேவையோடு கூட நெருக்கப்படுவதை நாம் சில நேரங்களில், சில இடங்களில், சில ஊழியில் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நம்மோடு இடைபெற்று நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நாம் நல்ல பலனை பெற்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும். அப்போ தான் தேவன் அவன் பூமியில் நிச்சயம் மகிமைப்படும். எல்லாரும் போல நம்மளும் ஏதோ உழைச்சேன், ஏதோ சாப்பிட்டேன், ஏதோ வண்டி ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா தேவனை நாம் அங்கே மகிமைப்படாது. இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்த கற்ற விரும்புகிறேன். இந்த சந்தோஷத்தில், இந்த சமாதானத்தில், சரிய சுகத்தில், குடும்ப மகிழ்ச்சியில், பரிசுத்தத்தில், ஆசீர்வாதங்களில், எல்லாவற்றிலும் தேவனை நாம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம அர்ப்பணிப்பு வந்துச்சுன்னா நிச்சயமா தேவ சித்தம் வாழ்க்கை நிச்சயம் நிறைவேறும். சரி, வேலைக்கு தக்க கூலி. 1 கொரிந்தியர் 3:8 சொல்றது, மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சியவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவனவன் தந்தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அவனவன் தந்தன் வேலைக்கு தக்க கூலி. எந்த வேலை? ஒருவேளை கூலி வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு அரசாங்க வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற செயலாக காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் நாம் செய்கிற வேலையை தேவனுக்கு பிரியமாக செய்யணும்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் முதலாவது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசுயா 58:11 சொல்கிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமான செய்யாதபடி உன் காலை விலக்கு. பரிசுத்தமான ஓய்வு நாள், அது உயிர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ அன்றைக்கு உனக்கு இஷ்டமானபடி செய்யாம உன் காலை என்ன செய்யுமா? விலக்கு. உனக்கு இஷ்டமான கால் போதுன்னா அந்த காலை விலக்கி அந்த விடாதான் சொல்லியிருக்கிறேன். காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானது செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயாக. வேற சொல்லியிருக்கு, ஜெபத்தை கொண்டு மகிழ பண்ணுவேன் சொல்லப்பட்ட. அப்ப இந்த நாள்ல வேற வேற பார்க்க கூடாது. 6 நாள் வேற பார்க்கணும். இந்த நாள்ல என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகம் பார்க்கணும், வேற வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ற. அப்படி எப்படியா இருக்கிற விலைவாசிகள்ல அப்படி இருந்தா எப்படி நமக்கு நஷ்டம் இல்லையா நீ நினைக்கலாம். அதான் அந்த 14வது சொல்கிறது, அப்பொழுது கர்த்தரை மனமகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமா இருக்கலாம். வாக்கில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து பேட்டி, இது வேலைக்கு போகக்கூடாது. பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து நல்லா பேசி நேரத்தை செலவழிக்கும், நல்லா சாப்பாடு செய்து எங்கேயாவது வெளியில் போய் அப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை வீட்டில் போகிற கூட மனமகிழ்ச்சியாக இருக்கும், வெளியில் போகிறோம் அதிகமாக செலவாகிடும். மனமகிழ்ச்சியாக அந்த நேரத்தை செலவழிக்கும் போது மனம் விட்டு பேசணும். நம்ம நாளை திறந்து குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கணவன் மனைவி பிள்ளையோட உட்காந்து நம்ம வர செலவு என்ன எல்லாத்தையும் மனம் விட்டு பேசணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சில வீட்டில் இப்படி கூடுனால சண்டையும் வரும். அது வந்து வேத வசனத்துக்கு கீழ்படியாத, தேவ அன்பனால் நிரப்பப்படாத உள்ளங்கள் இல்லை. அப்படிப்பட்ட கிட்ட சண்டை வந்துருக்கோம்னா கூடுனாங்க. அதை நம்ம பயப்படுறோம். தேவ ஆவி நிரப்பப்பட்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படுத்த வாழ்வற்றா குடும்பமாக கூடி இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்ட சொல்லிட்டு அது நடப்பாங்க. ஸோ பூமி உயர்ந்த இடங்களில் இன்னும் ஏறிக்கப்பட வேண்டும். உலகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வைப்பாராங்க. நல்ல கேட்க கத்தவன் ஆசிர்வதிச்சாதான் அவனாக மையப்படும், அவன் சந்தோஷமாக இருக்கணும். உலகத்தை உயர்ந்த ஒரு அந்தஸ்து, அதாவது 3வது மாடியாக இருந்தால் 5வது மாடியாக இருந்தால் அப்படி இல்லை. ஒரு ஆசீர்வாதங்களில் மற்றவர்கள் பார்க்கும்போது மேன்மையான அனுபவத்தை காணப்படும். பரிசுத்தத்தில், மகிழ்ச்சியில், சுகத்தில்,
அப்படி எல்லா காரியத்திலையும் பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் திருமண காரியங்களையும் நல்ல ஒரு வரம் கிடைச்சது அவனுக்கு. இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் உன் தகப்பனால் யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்க கர்த்தருடைய வாயிலே சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருக்க யாக்கோவுடைய ஆசீர்வாதங்கள் அழகில்லாத ஆசீர்வாதங்கள், அழகில்லாத ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சில விவரம் தெரியாம தான், இதெல்லாம் தெரியாம தான், பரவாயில்ல கூட ஒரு நாளைக்கு உழைச்சோம்னா நமக்கு நிறைய வருமானம் வரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இருக்கிற ஆசீர்வாதம் இழந்து போன நம்ம பார்க்கணும். நீங்க வேலைக்கு போனா வேலைக்கு இப்படி வந்தது வருமானம், ஆனா இந்த மாதிரி செலவழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையே தேவனுக்கு பிரியமானபடி நம்ம செலவிடப்படாதபடினால் நாம் ஆசீர்வாதம் இழந்து போகிறோம், மகிழ்ச்சி இழந்து போகிறோம், மேன்மைகளை இழந்து போகிறோம், தேவருடைய அனைத்து ஆசீர்வாதம் இழந்து போகிறோம். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அதுக்கு தான் ஆசீர்வாதம். பட் சொல்லப்படுது, நீ சும்மா இருந்தே நான் யுத்தம் பண்ணணும்னு இருக்கிறேன். சும்மா இருந்துச்சுன்னா சும்மா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது எப்படி ஆசீர்வதிப்பாரு? சும்மா இருன்னு சொல்றது ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் சும்மா இருன்னு சொல்லியிருக்காரு, அப்ப சும்மா இருக்கிறோம், அது தேவன் கீழ்ப்படிதல். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்பெல்லாம் ஆண்ட வேத வசனம் நல்லா தெளிவா ஆராய்ந்து பாருங்க, அப்பதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். சரி, இது இப்ப பாத்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 104:23 சொல்லுவது, சாயங்காலம் வரைக்கும் வேலை செய். சாயங்காலம் வரைக்கும் வேலை செய், 8 மணி நேரம் தான் வேலை. ஆனா இன்றைக்கு தேவைகள் அதிகமா இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு 20 மணி நேரம் வேலை பார்க்கிறாங்க. இன்னைக்கு 20 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. அப்படி என்ன ஏன் நடந்து போச்சு? அப்படி 20 மணி நேரம் வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு கவிதை பார்த்தா, வரவு செலவு எல்லாம் ஒன்னா தான் இருக்கு சொல்லுவாங்க. கிராமத்துல பழங்கள் சொல்லுவாங்க, உடம்புல எண்ணெய தடவிக்கிட்டு உருண்டாம ஒட்டுதான் மண்ணாயா ஒட்டுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல பழமொழி. அதை போல நம்ம ஒருபடி அதிகமா உழைச்சிட்டதுனால ஏதோ அதிகமா சம்பாதிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதனால சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்க, அப்படி அதிகமா வேலை பார்க்கும் போது என்ன நடக்கும்? நமக்கு உடல் சோர்வு முதல்ல வரும். உடல் சோர்வு வரும்போது மன உளைச்சல் வரும். மன உளைச்சல் வரும்போது வீட்டை சண்டை வரும். அதிகமா உழைக்கும் போது உடல் சோர்வு வருது, மன உளைச்சல் வருது. மன உளைச்சல் வரும்போது கோபம் வருது, வீட்டில் அது அடிதடி பாத்திரங்கள் உடைக்கிறது, அப்புறம் மனைவி அடிக்கிறதோ புருஷன் அடிக்கிறதோ ஏதோ ஒன்று இப்படி தான் நடக்கும். அதனால நம்ம அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகாதபடி, சரீர பலவீனப்படாதபடி, அவன் வாழ்நாள் குறுகிறவனும் ஆயிடுவான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு 40 வயசுல பார்த்தீங்கன்னா கிழங்கு மாதிரி ஆயிடுவாங்க, வயசாகி ஆயிடுவாங்க, ரொம்ப இருப்பாங்க. என்ன காரணம்? அடுத்து உடைக்கிறது வேண்டாங்க. கத்துக்கு தெரியும் நம்ம என்ன தேவைன்னு தெரியும். ஆனால் சாயந்தரம் வரைக்கும் வேலை பாருங்க, உண்மையாக வேலை பாருங்க, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்கள் பாடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பார். ஆனால் ரொம்ப ஓவராக நிச்சயம் வேலை பார்த்து உடம்பை கெடுத்து, மனசை கெடுத்து, குடும்ப சமாதத்தை கெடுத்து, சாட்சியை கெடுத்து, தேவனாக தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ஆகக்கூடாது. கர்த்தருடைய இடத்துல ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழி புஸ்தகம் 18:9 சொல்றது, வேலை அசதியாய் செய்தவன் அழிப்பதற்கு சமாதானம். ஒரு வேலையை அசதியா செய்யக்கூடாது. நீ படிப்பா இருக்கட்டும், வேற ஏதோ கூலி வேலையா இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும், மூலியமா இருக்கட்டும், அசதியோட செய்யக்கூடும். முழு பலத்தும் தயப்பட்சி அப்படி அசதியா செஞ்சா அழிப்பதற்கு சமாதானம். அழிப்பது என்ன சொல்றது என்ன தெரியுமா? அவனும் வேலை பார்க்க மாட்டான், அடுத்த வேலை பார்க்க விடவும் மாட்டான். இவங்க தான் அழிப்பன் அசதி. ஒரு புத்தனை பார்த்தா வச்சுக்கலாம், ஒரு பில்டிங் வேலை பார்க்குறேன்னா ஒருத்தர் ரெண்டு நிற்கணும் வச்சுக்கோ, ஒருத்தர் வேலை வரப்ப இன்னொருத்தர் வேலை பார்க்க முடியாது. இல்லை மெதுவாக பாரு, எப்படி வேலை பார்த்தா அதான் ஜம்மன் தரப்பான். என்ன ஓடி ஓடி வேலை பார்க்க, இவனும் பார்க்க மாட்டான், அவனையும் பார்க்க விட மாட்டான். படிக்கிற பயில் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டே இருக்கும், ஒன்று படிக்கிறது மனசு இருக்காது. என்ன விழுந்துருந்து படிச்சுட்டே இருக்க, எந்தெந்த படித்தாலும் அந்த மார்க் தான் வரும். பெருசாக இரு, இவனும் விளங்க மாட்டான், அவனை விளங்க விட மாட்டான். இவன் தான் அழிம்பன். யாரு? அசதியோடு செய்யணும், அசதியோடு செய்யக்கூடாது, உற்சாகமாக வேலை செய்யணும். எந்த வேலையும் செய்யணும், அந்த குடும்பத்திலேயோ, ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒரு வீடு போகிற சமய வேலையோ, இல்லை வெளி வேலையோ, ஊழியமோ, செபமோ, படிப்போ, எதுவாக இருந்தாலும் உற்சாகத்தோடு செய்யணும். அப்போ தான் கத்தை நிச்சயம் ஆசிரதிப்பார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாத்திரா புஸ்தகம் 36 1-2 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்தார்னு சொல்லப்பட்டது. பரிசுத்த தலம், நான் இது காலை மனால நின்று எப்போ சொன்ன ஞாபகம் இருக்குது, தேவ ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது தேவாலயத்தில் போய்
அந்த கதவை திறந்து என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். நான் அந்த நாட்டில் ஆலயத்தை பார்த்து நான் தான் க்ளீன் பண்ணுவேன், நான் தான் பாய் போடுவேன், நான் தான் தூக்குவேன், நான் தான் பிடிப்பேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. பெரிய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் பிள்ளைகளையும் தேவ ஆலயத்தில் பணியில் சேர்த்து உற்சாகப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டு விசேஷ ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை கொடுக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். படிக்க வேண்டிய ஞானம் கிடைக்கும், குடும்பம் நடத்த வேண்டிய ஞானம் கிடைக்கும், உழைக்க வேண்டிய ஞானம், செலவிட வேண்டிய ஞானம், சேமிக்கிற வேண்டிய ஞானம், எல்லாம் ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். தேவாலயத்தை வேலை செய்யும் போது தேவாலய ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்திற்கு இந்த உலகத்தை ஞானமா வாழ்ந்து ஆசிரியப்பட முடியும். தேவாலயத்தில் என்ன செய்யணும், பணியிட செய்த மக்களாய் இங்கு காணப்பட வேண்டிய கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீதிமணியில் 31 அதிகாரம் 13 வசனம் சொல்றது, உற்சாகத்தோடு வேலை செய்ய குணசாலிய ஸ்திரீன்னு சொல்றது. உற்சாகமா வேலை செய்யணும். நான் கடந்த நாட்கள் சொன்ன அதிகாலையில் இருந்து சில பெண்கள் பார்த்தீங்கன்னா 11 எது 8 எது பண்ணிப்பாங்க, அந்த வீடு ஆசிரியப்பட அது சில உலகத்தை சொல்லுவாங்க. அது வந்து இந்த சீதையும் இருக்காது, மூதையும் இருக்குன்னு சொல்லி பலர்தான் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லிட்டு போட்டோம், ஆனா உற்சாகமா வேலை செய்யும். காலையில் நினைச்சுட்டு வேலை செஞ்சேன்னா இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெண்கள் உற்சாகம் வேலை செய்யும் போது அதை கணவனுக்கு பேர் மதிப்பு புகழ் உண்டாகும், அந்த பிள்ளைகளும் அப்படியே வளர்க்கப்படுவார்கள். ஆகவே நம்ம எந்த வேலை செய்யணும், உற்சாகத்தோடு குடும்பத்தை நினைச்சோம் செய்யும் போது நம்ம கத்தனை சேர் ஆசீர்வதிக்கிறார். குணசாலத்துக்கு பேர் வாங்குறோம், அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும், நீங்க தான் சாப்பிடணும். உன் கையில் பிரச்சனை கற்று கொடுக்கலாம், உன் பிள்ளைகள் சாப்பிடலாம், நீங்க விரும்பி ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நீங்க விரும்பி ஊழிக்கு உதவி செய்யலாம், நீங்க விரும்பி ஏதோ தர்மம் எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யலாம், நீங்க விரும்பி ஒரு விதவைகளுக்கு உதவி செய்யலாம், திக்கற்றவங்க உதவி செய்யலாம். வட்டிக்காரன் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்க தேவன் விருப்பமாக தேவன் சித்தப்படி உங்க வாழ்க்கை அமையும் என்று சொன்னா உங்க கையில் பிரச்சனை நீங்க தான் சாப்பிடுவீங்க. இன்னொருத்தன் அநியாயமா சாப்பிட்டு போக மாட்டான். ஆண்டு சொல்லியிருக்கிற பிரியமாவே, அது உழைக்கிற காசு வீண்டுவாங்கபடி உங்களுக்கு பிரயோஜனம் காணப்படும்படியாக நீங்க கத்திரி பிரியமானதை வேத வசனம் தெரிஞ்சீங்க. நீங்க வாழ்க்கை கத்திரிச்சு உங்களை ஆசிரியர்களே ஆசிரியப்பார், பாக்கியமும் நன்மை உண்டாகும். நீங்க ஒருபோதும் ஒரு இடத்துல போய் கை ஏற்ற மாட்டீங்க. கை இப்படித்தான் இருக்கும், கத்திரத்தான் இப்படி இருக்கும், உலகம்படி இப்படித்தான் கொடுக்கிற தரமாய் இருக்கக்கூடிய வாங்குற நீட்டுகிற தரமா இல்லாதபடி கத்தவன் ஆசிரியப்பார். கை பிரயாசம் நல்லா பரவி கொடுப்பார். தேவன் விரும்புகிறபடி நம்ம பிரயாசம் காணப்பட வேண்டும். நிச்சயத்தில் ஆசிரியப்பார். வேத வசனத்தின்படியே கடன் வசத்தை கைப்பட்டு அதனுடைய வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், வீண் செலவில்லாத வாழ்க்கை வாழ கத்து உதவி வராங்க. கத்து பஞ்சம் பண்ணுவோம். அன்பி பரவாயில் நீங்க ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகள் கூட சில காரியங்களை கடன் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம், வருமானம் வீணாய் போவதை பார்க்கிறோம். ஆண்டவரே இதெல்லாம் வேத வசனத்தின்படி அது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கத்துக்கு பெரியமாறி வாழ்ந்து மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்ற 6 வேறு வசத்தின்படி உழைத்து பிழைக்க ஆண்டவர்கள் செய்யும் வசத்தோக்கள் தொகுப்பின் ஆசிரியையும் மேம்படுத்தும். கை பிரியாசங்களை ஆசிரியப்பேன், வாக்கின் நன்மை விட சொல்கிறேன், அப்படியே பிள்ளை ஆசிரியப்படுத்த மாட்டேன். ஸ்தோத்திரம் இயேசு நாம ஜெபிக்கிறேன் நல்ல பின்னாமே ஆமை. கத்தவன் ஆசிரியப்பார். மீண்டும் நாளை காலை மன்னோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் என்னுடைய கிருபை நம்மை தாங்கட்டும். மரணதான் இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கத்தவன் ஆசிரியப்பார். கத்தக்கு ஸ்தோத்திரம்.